அயோத்தி இந்த படம் பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு வந்தேன். நான் வந்து ரெண்டாவது நாள் இந்த படத்தை பார்க்குறேன். அதுக்கு காரணம், இந்த படத்தில் வந்து மனிதநேயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், கூல் சுரேஷ் வந்து ஒரு படம் பார்த்துட்டு வந்தானாக்கா எப்படி ரொம்ப எமோஷனல் ஆகி கத்துவான் அப்படின்னு. ஆனால் இந்த படம் பார்த்தாக்க எனக்கு அந்த மாதிரி பேச்சே வரல. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இந்த படம். உண்மையிலே சொல்கிறாங்க, இந்த படத்தோட இயக்குனர் பேர் வந்து மந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, அனைத்து இயக்குனர் சங்கத்தில் உள்ளவங்க தயவு செஞ்சு இந்த படத்தின் இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி அப்படின்னு போட்டிருந்துச்சு, அவரை கூப்பிட்டு ஒரு பாராட்டு தெரிவிங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு இந்த இயக்குனர் மந்திரமூர்த்தி. அதே மாதிரி இந்த படத்தின் தயாரிப்பாளர் ரவி அப்படின்னு போட்டிருந்துச்சு, அந்த ரவி சாரையும் இந்த தயாரிப்பாளர் சங்கம் கூப்பிட்டு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். ஏன்னா என்ன அழகாங்க, ஒரு சின்ன கதை, ரொம்ப சின்ன கதை, அந்த சின்ன கதையை அவ்வளோ அழகாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காரு இயக்குனர். ரொம்ப அருமையாக இருக்குது மந்திரமூர்த்தி, மிஸ்டர் மந்திரமூர்த்தி. உண்மையிலே சொல்கிறேன், இந்த படம் பார்க்குறவங்க மனசை வந்து ரொம்ப நீங்கள் டச் பண்ணிட்டீங்க. அடுத்த பாலா இயக்குனர், அடுத்த பாலா நீங்கள் தான், அடுத்த பாலு மகேந்திரா சார் அது நீங்கள் தான். ஒருவேளை அவங்களுக்கும் உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கான்னு தெரியல, அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கீங்க. நீங்களே பாருங்கள், நான் வந்தவொடனே கற்றுவேன் இல்லையா. எஸ்டிஆரின் பத்து தலா எப்படி, எஸ்டிஆரின் பத்து தலா அயோத்தினா கெத்து தலா கெத்து தலா தட்டு தட்டு. நான் பொய் சொல்லல, கல்வி ஒரு சொல்ல நான் பொய் சொல்லல. இந்த கைகாலாம் உதறதுப்பா. படம் பார்த்தீங்க எல்லாருக்கும் அதிகமாக இருக்கு. கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணுறாங்க. உண்மையிலேயே இந்த படம், இந்த அயோத்தி படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இதில் நடிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஒரு மனித நேயத்தை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அனைத்து அரசியல்வாதிகள், முக்கியமாக அனைத்து அரசியல்வாதிகளும் இந்த படத்தை பாருங்க, மனித நேயத்தை வளர்த்துக்குங்க. இந்த அயோத்தி தட்டு சசிகுமார் சார், உங்க மீது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஒரு பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷன்ல இருக்காங்க. நீங்க தயவு செஞ்சு நடுவில் சில படங்கள்லாம், சின்ன சின்ன படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தீங்க, கதையே இல்லாத படத்தெல்லாம் நடிச்சிட்டு இருந்தீங்க. இனிமேல் சசிகுமார் சார் இந்த மாதிரி நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நீங்க நடிங்க சரிங்களா. ஏன்னா நானும் உங்க மண் சார்ந்தவன் தான். அதனால சொல்றேன், உங்க மீது உள்ள அக்கறையில சொல்றேன், சசிகுமார் சார் இந்த அயோத்தி மாதிரி படங்கள்ல இனிமேல் நீங்க தேர்ந்தெடுத்து படம் நடிங்க. உங்களுக்கு இருந்தாலும் என்ன அறியாமலே நான் ரெண்டாவது நாள் படத்தை பார்த்துட்டு இந்த தியேட்டரில் வந்து படம் பார்க்க வந்தவங்க இவங்க வந்து எப்படி நான் அவங்க என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக நான் வந்தேன். உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு அவ்வளோ ஒரு பரபரப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த வடக்கண்களை பற்றி எல்லாரும் நம்ம வந்து என்னென்னவோ பேசுகிறோம் இல்லையா, இந்த படத்தை பாருங்கய்யா. அரசியல் பண்ணுகிறவங்க இந்த படத்தை வந்து பாருங்க, புரிஞ்சுங்களா. இதில் வந்து இந்திக்காரங்க குடும்பம் ஒன்று நடிச்சிருக்கு, அம்மா அப்பா அக்கா ஒரு தம்பி, என்ன அருமையாக நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அவ்வளோ ஒரு பிரமாதமான படம். அயோத்தி அயோத்தி அயோத்தி. இப்போ நான் சில இடத்துல பேசும்போது சுற்றி இருக்க மக்கள் வந்து என்னை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒருத்தர் கூட எதுவுமே படம் திருப்பி காட்டுப்பா, திருப்பி காட்டு. ஏன்னா அவங்களாம் இன்ஸ்பிரேர் ஆகிட்டா. உண்மையிலே படம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு, தம்மடகன் படம் எப்படி இருந்துச்சு, எல்லாம் எப்படிமா இருந்துச்சு படம். இவங்களாம் கண் கலங்கிட்டாங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நன்றிம்மா நன்றிம்மா. இயக்குனர் பேர் போட்டுருந்துச்சு மந்திரமூர்த்தி. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மந்திரமூர்த்தி. நீங்கள் உண்மையிலே பெரிய இயக்குனர் ஆவீங்க. தயாரிப்பாளர் ரவி சார், நீங்கள் இனிமேல் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணி எடுங்க, இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுங்க சரிங்களா. இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் கொப்ப மவுன, மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரியல.
அந்த வீணையில வாசி சும்மா கிழிச்சிட்டீங்க, வீணை வாசி கிழிச்சிட்டீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கு இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படங்களை பாருங்க, அயோத்தி மாதிரி படங்களை பாருங்க. எஸ்டிஆரின் பத்தத்துல அயோத்தி கத்துக்கல கத்துக்கல. என்னம்மா கண்ணு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.